கொச்சின் வந்துருச்சா? அட்டா! அட்டா! தமிழ் பாட்டி கிட்டி நேரத்தில் ஆட்டோ கிட்டு கூப்பிடுது. என்னடு நீங்கள் மெட்ராஸ்லேருந்து வருதா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முகத்துல அதே எழுதி விட்டிருக்கல. கரெக்ட் 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 தெரியுமா? சொல்லுங்க. ஞானம் மெட்ராஸ் ஆவானு. மெட்ராஸ்ல இருந்து வர்ற தமிழர்கள் இவட தடுமாற கூடாதுன்னு ஞானம் இவட தமிழ் சேவை செய்து கொண்டு இருக்கு. ஆனா உங்க தமிழ் தடுமாறுத வந்து ஞான் இவட வந்து ரொம்ப நாளாகி எல்லாராச்சு அறியும். இவ்வளவு முக்கியமான வேலையும் போய் ஆட்டோ போடி. என்னது ஆட்டோ? நீங்க ஒரு தெய்வம், தெய்வத்தின் தெய்வம். இந்த பெட்டி வண்டி இருக்குது இல்லையா? பெட்டியை விட நம்ம ஒன்னா இருக்கணும். நீங்க தேடி வந்த வக்கீல் வீடு இதாக்கும். நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம். ஓ ப்ளீஸ் கம். விஸ்வநாத சரண் தெரியும். ப்ளீஸ் சிட் டவுன். மிஸ்டர் கரண், உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் விஸ்வநாத என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா நீங்க முடிக்க வந்த விஷயம் அவ்வளவு ஈஸியா முடியற காரியம் இல்ல சார். வந்த காரியத்தை முடிக்காம போனதா எங்களுக்கு சரித்திரமே கிடையாது சார். சாரி, கரனுக்கு சரித்திரமே கிடையாது. சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரி திலீப் சாதாரணமான ஆள் இல்ல. சிவில கிரிமினலா மாத்துவான், கிரிமினல சிவிலா மாத்துவான். சார், நீங்க எங்களோட அந்த திலீப் கிட்ட வாங்க, மத்தவங்க நாங்க பாத்துக்கிறோம். தம்பி ஃபைனலா சொல்றேன், அவன் முகத்துல முடிக்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. வேணும்னா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, இந்த பிரச்சனை தீரும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. வேணும்னா இந்த அட்ரஸ்ல போய் பாருங்க. தேங்க்யூ சார், நாங்க வரோம். நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம். உங்க மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் திலீப் பார்க்கணும். சாரி சார், அவரே சுவிட்சர்லாந்து இருந்து போயிருக்கு. வர்றதுக்கு 15 நாள் ஆகும். 15 நாள்? அவர் பின்னே நாளே வரும், இல்லைங்க 2 வீக்ஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோல வேலை பார்த்தீங்களா? வானிலை அறிக்கை சொல்ற மாதிரி சொல்றீங்க. என்ன, நீங்க போன் பண்ணி சோதிச்சுட்டு வரோம். சாரி, 15 நாள் ஆகுங்கிறாங்க. ஒன்னு பண்ணுவோம், ஊருக்கு போயிடுவோம். மாஸ்டர், என்னது அவசரப்படுறீங்க? இதெல்லாம் பெரிய இடத்துல சகஜம் மாஸ்டர். வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும்பாங்க. 3 ஸ்டெப் போன உடனே எதிர்த்தாப்புல எம்டி நிப்பாரு. இங்க பாருங்க, அனுபவம் இல்லாதவங்களுக்கு தான் கேரளாவில 15 நாள்ங்கிறது 15 வருஷம். நாம அனுபவிக்கணும் இல்ல, ஒரு வேலைக்காக வந்திருக்கோம். அதனால 15 நாள்ங்கிறது ஓடிடும் மாஸ்டர். வந்த முக்கியமான வேலையை முடிச்சுட்டு போயிருவோம். அது சரிதான். கொண்டு வந்த பணம் பத்தாம் போயிடுச்சுன்னா? அது எப்படி பத்தாம போகும்? நீங்களும் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்றாளே. நானு உங்களுக்கு ஏன் சிரமம் கொண்டேங்க? நானும் பாத்துக்கிறேன். இருந்து வேலையை முடிச்சுட்டே போயிருவோம். சரி சரி சார், ஏமாச்சிருவோம். பதினஞ்சு நாள் ஆனாலும் இருந்து காரியத்தை முடிச்சிட்டு வா, பணம் கொடுத்தே ஆகணும்.